மனுகளே இப்போ எக்ஸசைஸ் 3.7ல ப்ரால் நம்பர் 6 பார்க்கறோம் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ப்ரால் நம்பர் 6 தி பாலினோமியல் x³ - kx² + 9x has 3 ரியல் ஜீரோஸ் if and only if k satisfies என்ன கண்டிஷன் கேக்குறாங்க x cube minus kx square plus 9x எனும் பல்லுறுப்பு கோவைக்கு மூன்று மெய்யன் பூஜ்ஜியமாக்கியில் இருப்பதற்கு தேவையான மற்றும் போதுமான நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்குறேன் பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான் ஈக்குவேஷனு நான் பூஜ்ஜியம்னு எடுத்துட்டேன் எக்ஸ் கியூப் மைனஸ் கேஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9x இஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு மூணு பூஜ்ஜியமாக்கி மூணு ஜீரோக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்கள நம்ம ஜீரோன்னு எடுத்தாச்சு இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இங்கே பார் இது எல்லாத்துலேயுமே எக்ஸ் இருக்குது காமன் எடுத்துடுறேன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு ஜீரோ இந்த ரெண்டுடைய ப்ராடக்ட் ஜீரோனா ஒன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது ஒரு பூஜ்ஜியமாக்கி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு ஜீரோ அவனே என்ன சொல்லிட்டா ரூட்ஸ் ஆர் ரியல்னு சொல்லிட்டான் மெய்யன் பூஜ்ஜியமாக்கியல்ன்ட்டா அப்போ இதனுடைய ரூட் எப்படி இருக்கணும் ரியல் நம்பராக இருக்கணும் ரியல் நம்பர்னா என்ன பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம் அதான் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஏ ஒன்று பி மைனஸ் கே சி என்ன 9 பி ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு ஜீரோ ஓகே இப்போ மைனஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 9 எவ்வளவு மைனஸ் 36 அடுத்த கும்போச்சுன்னா ப்ளஸ் 36 அப்போ கே ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 36 இப்போ ரெண்டு பக்கம் மாடுலஸ் போட்டீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் கே இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்போ மெய்யன் பூஜ்ஜியமாக்கியில் இருக்கணும்னா கேயினுடைய வேல்யூ ஆர் மாடுலஸ் கேனுடைய வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன் புக்கில் ஓகே okay.